நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மணி ஹாஸ் மிகம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லா கேம்ஸுக்கும் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி மணி கேம்க்கு ரூல்ஸ் இருக்குது அந்த அந்த கேமில் ஜெயிக்கணும்னா அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் விளையாட முடியும் அதே மாதிரி மணி ரூல்ஸ்க்கு உட்பட்டு விளையாண்டா நம்மகிட்டயும் நிறைய பணம் சேர்ந்துரும் ஹியர் ஆர் ஃபைவ் மணி ரூல்ஸ் த டிஷ் ஃபாலோ முதல் ரூல் மணி டசன்ட் கம் டு பீப்புள் ஹூ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னா என்ன நீங்கள் பணத்துக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கலன்னா பணம் உங்ககிட்ட வராது யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ இல்லை நம்ம நிறைய வேலை செஞ்சாலோ அதுக்கு பணம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அவங்க பர்ஸ்னல் வேல்யூக்கு தான் பணம் வருது அதாவது நீங்கள் வேலையில் பத்து மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு பணம் வரதில்லை அந்த பத்து மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்களே உங்களுக்கு தான் பணம் வருது ஸோ உங்களோட பர்சனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா உங்கள் மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ லேர்ன் டு ஒர்க் ஹார்டர் ஆன் யூர் செல்ஃப் தேன் யூ ஒர்க் ஆன் யுவர் ஜாப் நம்ம மேலே நம்ம நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டோம் நம்மளை பர்சனலாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம இன்கமும் வளர்ந்துரும் ரெண்டு மணி டெசன்ஸ் ஸ்டே வித் பீப்புள் ஹூ டோன்ட் வேல்யூ இட் பணத்தை நீங்கள் மதிக்கலைன்னா பணம் உங்ககிட்ட சேராது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பணம்லாம் ஒரு விஷயமே இல்லை பணத்தை நோக்கி போகக்கூடாது பணம் கெட்டது தான் கொடுக்கும் பணம் கெட்டது பணக்காரங்க கூட சேரக்கூடாது இது மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க இது மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இதை கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்கன்னா இப்படி சொல்கிறவங்க யாருமே பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட பணம் சேராது பணம் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் தப்பாக பேசிகிட்டே இருக்கீங்க அவர் உங்கள் ஃப்ரெண்டாகவே இருப்பாரா வாய்ப்பு இல்லை தானே அதேமாதிரி தான் பணமும் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்ககிட்ட அது தங்காது அதே மாதிரி நீங்கள் உண்டான மரியாதை கொடுக்கலனாலும் பணம் உங்ககிட்ட தங்காது உங்ககிட்ட நிறைய பணம் சேருது ஆனால் நீங்கள் வீட்டில் அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் பணம் இருக்குது மற்ற பொருளுக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா பணம் உங்ககிட்ட நேச்சுரலாக சேராது ஏன்னா நீங்கள் பணத்தை மதிக்கலை த மோர் யூ ரெஸ்பெக்ட் மணி த மோர் மணி வில் ரெஸ்பெக்ட் யூ ஸோ நம்ம பணத்தை மதிக்க கத்துக்கணும் ஒரு பணம் வருதுன்னா அதை அக்னாலேஜ் பண்ணணும் அக்னாலேஜ் பண்ண விஷயத்தை பத்திரமா பாதுகாக்கணும் பெருக்கணும் மூணாவது மணி இஸ் அ ஃப்ளோயிங் எனர்ஜி இட் இஸ் நாட் அ ஸ்டாக்லென்ட் எனர்ஜி அப்படின்னா என்ன பணம் வருது பணத்தை ஒரே இடத்துல ஸ்டாக்டண்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அவங்க சேராது ஏன்னா பணத்துக்கு உண்டான எனர்ஜியே ஃப்ளோயிங் எனர்ஜி தான் அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் உங்கள் பணம் வருது ஆனால் அந்த பணத்தை எதுக்கும் யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருக்கீங்க பணமாகவே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட வேல்யூ குறைஞ்சிடும் அது உங்கள் ரொம்ப நாள் தங்காது ஏன்னா பணத்தோட ப்ராப்பர்ட்டியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணியே ஆகணும் அதை பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ செலவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் பட் யூஸ் பண்ணியே ஆகணும் ஸோ வாட் யூ டோன்ட் யூஸ் யூ லூஸ் நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் அதை லூஸ் பண்ணிவிடுவீங்க நாலாவது பணத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இல்லை நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதுதான் அதோடய கேரக்டர் பணம் நல்லவங்க கிட்டே இருந்தால் நல்லது கெட்டவங்க கிட்டே இருந்தால் கெட்டது மணி இஸ் ஒன்லி எ டூல் டூல்னு சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருது பணத்தை ஒரு டெஸ்டினேஷனாவோ ஒரு அடையும் பொருளாவோ பார்க்குறவங்க கிட்ட நிறைய பணம் சேர்கிறது இல்லை பணத்தை ஒரு டூலாக கிட்ட தான் நிறைய பணம் சேருது அந்த பணத்தை யூஸ் பண்ணி எவ்வளவு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருது ஸோ நான் பணத்துக்கு கேரக்டர் இல்லைன்னு சொன்னேன் அது ஒரு டூல் டூல்தான்னு சொல்கிறேன் அப்போனா என்ன அர்த்தம் தேர் ஆர் குட் பீப்புள் அண்ட் தேர் ஆர் பேட் பீப்புள் நல்லவங்கலாம் பணம் வேண்டான்னு ஒதுங்கிறதுனால தான் கெட்டவங்க கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருது கெட்டவங்க கிட்ட பணம் இருந்ததுன்னா அது கெட்டதுக்கு யூஸ் ஆகும் நல்லவங்க கிட்ட பணம் இருந்ததுன்னா அது நல்லதுக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம நல்லவங்க அப்படின்னா வி ஹவ் டு மேக் லட் ஆஃப் மணி ஏன்னா அது உங்ககிட்ட இருந்ததுன்னா அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஸோ இது மகத்தையா ரொம்ப அழகாக சொல்லுவார் இஃப் யூ அ குட் பர்சன் இட் இஸ் யூர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ரிச் அஞ்சாவது மணி ரூல் மணி டஸ் நாட் கோ டு த நீடி மணி கோஸ் டு த வரதி இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பணம் தேவை இருக்குது நிறைய ஏழைகள் இருக்காங்க நிறைய பேருக்கு பணம் தேவை இருக்குது நிறைய பேர் கடனில் இருக்காங்க ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் பணம் போகிறது இல்லை அந்த பணம் அவங்கக்கிட்ட வர்றதுக்கான ஒர்த்தை எப்போ அவங்க கூட்டிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்ககிட்ட பணம் வந்து சேருது அந்த ஒர்த்துன்றதை லெவரேஜ்னு எடுத்துக்கலாம் இஃப் யூ ஹேவ் அ லெவரேஜ் மணி வில் ஃபைண்ட் யூ ஏதாவது ஒரு லெவரேஜ் அது படிப்பாக இருக்கலாம் கனெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஏதாவது டேலண்ட்டாக இருக்கலாம் ஹார்ட் ஃப்ரீக்கிங் ஒர்க்காக இருக்கலாம் ஏதாவது ஒன்று யூ நீட் டு ஹேவ் அ லெவரேஜ்

அமெரிக்காவில் சின்ன விஷயத்துலேருந்து சொல்லித்தரப்படுது எல்லோருமே அதை பற்றி பேசுவாங்க பணம் சம்பாதிக்கிறதை பற்றி பணம் சம்பாதிக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறாங்க ஆனால் இந்தியாவில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பணம் பண்ணுறது கெட்டது பணம் நிறைய வச்சுருக்கவங்க தான் இருப்பாங்க நீங்கள் எந்த மூவி வேணா பாருங்களேன் இருக்கிறதுலேயே பணக்காரர் ஒருத்தர் இருப்பார் அவர் கரெக்டாக வில்லனாக இருப்பார் ஏன்னா பணம் இருந்தால் அவங்க கெட்டவங்க அப்படின்றது தான் ஒரு பேஸ் பிலீஃபாக இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யூஎஸில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கார் வச்சிருக்காரு அதை பார்க்குறவங்க யூஸ்வல்லாக என்ன கேட்பாங்கன்னா ஏ ஹவு டி யூ டூ இட் ஐ வாட் டு டூ இட் அப்படின்னு வாங்க இந்திய இந்தியாவில் ஒரு பெரிய கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இத்தனை பேர் பட்டினியில் சாராங்க உனக்கு மட்டும் பெரிய கார் கேட்குதா அப்படின்னு கேட்பாங்க ஸோ தாட் ப்ராசஸ்லேயே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு நம்ம என்னைக்கு வெல்த் பில்டிங் தாட் ப்ராசஸ்க்கு வரோமோ நம்மளும் பணக்காரங்களாக ஆகிடுவோம் நம்ம இருக்கிற நாடும் பணக்கார நாடாகிடும் இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட் இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ ஹேவ் ஆர் டோன்ட் நம்மக்கிட்ட பணம் நிறைய சேரணும்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் அதுக்கான மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் பணம் சேரணும்னா அதுக்கான குவாலிட்டிஸ் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் உங்ககிட்ட சேர்ந்துடும் ஐ அகெயின் ரிப்பீட் மணி மேக்கிங் இஸ் அ கேம் லேர்ன் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் so that you can make a lot of money.